எல்லோருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்க இளங்கோ பாபு பேசுறேன். பிரியாணி பிரியன் சர்வ் செய்யும் பிரியாணி கவிதை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். பிரியாணியே, உணவு வகைகளில் என்னை கவர்ந்த முதல் டிஷ் நீதான். சைவம் அசைவம் என இரண்டு ஜாதிகளிலும் கலக்கும் சமத்துவவாதி நீ. விவரம் தெரியா நாளில் இருந்தே உன்னை ருசிக்க தொடங்கினேன். எனக்கு விவரம் தெரிந்த பிறகோ உன்னை ரசிக்கவும் தொடங்கினேன். கூட்டு பொரியல் அவியல் என சைட் டிஷ் எதுவுமே இல்லாவிட்டாலும் ஈஸியாக உள்ளே புகுந்து வயிற்றை நிரப்பி அதன் மூலம் மன நிறைவை தரும் வரப்பிரசாதம் நீ. மனே ஆனியனுடனோ அல்லது தயிர் பச்சிடியுடனோ நீ சேரும்போது ஆஹா, சொக்க வைப்பாய், வாய்க்குள் சொர்க்கத்தை உருவாக்குவாய். சாதம் போட்டு அதில் குழம்பு ஊற்றி பிசைந்து பொரியலை தொட்டு கொண்டு என இவ்வளவையும் செய்ய இயலாத சோம்பேறிகளுக்குத்தான் பிரியாணியே உன்னை பிடிக்கும் என்ற உன் மீது ஒரு பழிச்சொல் இருக்கிறது. பிரியாணியே, உன்னை ரசிக்க தவறியவர்கள் உன்னை ருசிக்க தவறியவர்களின் வார்த்தையை நீ காதில் போட்டு கொள்ளாதே. பிரியாணியே, உன்னை வாயில் போட்டு கொள்ள நான் இருக்கிறேன் என்பதால் வெள்ளை வெளையரென்று இருக்கும் வெள்ளை சாதம் என் கண்களுக்கு விதவை மாதிரி தெரிகிறது. ஆனாலும் அதன் மீது குழம்பை ஊற்றும் போது அது மங்களகரமாய் மாறுகிறது. டி மீல்ஸ் எல்லாமே மங்களகரமானவை என்றாலும் பிரியாணியே நீ மட்டும் சர்வ மங்களம் பொருந்திய ஏழு சுவை உணவு. பிரியாணியே, உன்னை நினைத்தாலே நாக்கில் உமிழ் நீர் சுரப்பதையும் சேர்த்துத்தான் ஏழு சுவை உணவு என்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சர்வ் பண்ண பிரியாணி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லோரையும் என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு பிரியாணி போட ஆசைத்தான். இப்ப முடியாதுங்கிறதால தான் அட்லீஸ்ட் பிரியாணி பத்தின வீடியோவையாவது போடுவோமேன்னு போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.